சேவியர் சோர்ந்து போய் வேலை கிடைக்காமல் நின்றான். அவனுக்குள் இருக்கும் திறமையை பார்க்காமல் வெறும் டிகிரியை மட்டும் பார்த்து வேலை கொடுக்காமல் இருப்பது அவனுக்கு சோர்வை கொடுத்தது. இப்போது அவனுக்கு கிடைத்திருக்கும் புது சக்தியை பயன்படுத்தக்கூட வாய்ப்பே இல்லாமல் போனதே என்று நினைத்தான். காரிடார் பக்கம் வந்தவன் கவனத்தை ஒரு சிறுமி ஈர்த்தாள். கிட்டத்தட்ட 7-8 வயது இருக்கும். வெளுத்த முகத்துடன் கையில் ஒரு தாளில் ஹெல்ப் மீ ஃபார் ட்ரீட்மெண்ட் என்று எழுதி நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகே ஒருவர் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார். சரியான மருத்துவம் பார்க்க போதுமான பணம் இல்லாதவர்கள் இந்த மாதிரியான இடத்திற்கு வந்து இப்படி செய்வது அங்கு வழமைதான். ஏதேனும் மருத்துவரோ அல்லது மருத்துவமனையோ அவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்காதா என்ற ஏக்கத்தில் இப்படி செய்வதுண்டு. இன்னும் சிலர் போலியாக ஏழை வேடம் போட்டு ஓசையில் மருத்துவம் பார்த்துக் கொள்பவரும் இருக்கிறார்கள். இப்படி அதிகப்படியாய் நடப்பதனால் யாரும் இப்படி வருபவர்களை பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சேவியர் அங்கு நின்ற அந்த பெண்ணின் பேப்பரில் எழுதியிருந்ததை படித்து பார்த்தார். அதில் அந்த நபர் ரிட்டையர்டான சோல்ஜர் என்று போடப்பட்டிருந்தது. அவரிடம் போதுமான பணம் இல்லை. அவரின் மனைவியும் இறந்துவிட்டார் மற்றும் தனி ஆளாய் மகளை வளர்க்கிறார் என்று போட்டிருந்தது. இப்போது அவரின் மகளுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாகவும் அதற்கு மருத்துவ உதவி நாடியிருக்கிறோம் என்று போடப்பட்டிருந்தது. அவர் இதிலிருந்து யாராவது தன் மகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க மாட்டார்களா என்று ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சேவியரை ஈர்த்திருந்த விடயம் அந்த அவரின் வாழ்வாதாரத்தை பற்றி எழுதியிருந்த விடயம். அதில் அவர்களுக்கு என்று ஒரு வீடு இருப்பதாகவும் அந்த வீட்டை அவர் மகளின் எதிர்காலத்திற்காக வைத்திருப்பதாக போட்டிருந்தார். தன் மகளுக்கென்று சிறு சேமிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறார். இலவச மருத்துவம் எதிர்பார்த்து வருபவர்கள் அவர்கள் நிலை எவ்வளவு மோசமாய் இருக்கிறது என எழுதியிருப்பார்கள். அவர்கள் பாலத்திற்கு கீழ் வாழ்வதாகவும் உணவிற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டியில் கிடப்பதை எடுத்து உண்ணும் அளவிற்கு இருக்கிறோம் என்று கூட எழுதியிருப்பவர்கள் உண்டு. ஆனால் இந்த மனிதர் எழுதியிருப்பது சேவியர் கவனத்தை ஈர்த்தது. அவரின் உண்மையான நிலையை கூறியிருக்கிறார். சேவியர் அவருக்கு உதவ நினைத்து செல்ல அவனுக்கு முன்பாக கண்ணாடி அணிந்திருந்த ஒருவன் அவர்களை நாடினார். உங்க பொண்ணுக்கு பிளட் கேன்சரா? அவர் கேட்டதற்கு அந்த குழந்தையின் தந்தை சம்மதமாய் தலையசைத்தார். நான் ஒரு டாக்டர், என்னால உங்க பொண்ணை குணப்படுத்த முடியும். இதை கேட்ட உடனே அந்த குழந்தையின் அப்பாவிற்கு புது தெம்பு பிறந்தது போல இருந்தது. டாக்டர், நிஜமா உங்களால என் பொண்ணை காப்பாத்த முடியுமா? நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் இதுவரை பிளட் கேன்சர் வந்த நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கேன். என்னால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை குணப்படுத்த முடியும். ஆனால் உங்களுக்கே தெரியும் பிளட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும்னு. நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், ஆனால் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு நிறைய செலவாகும். உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கும் நல்லாவே தெரியுது. அதனால் நான் உங்களுக்கு சின்னதாக டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட அவ்வளோ பண வசதி இல்லை. உங்ககிட்ட தான் வீடு இருக்குல்ல. உங்கள் பொண்ணு நிலைமை வேறு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. இதே நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க நினச்சா உங்கள் வீட்டை விற்றா கூட அந்த செலவை உங்களால் சரி கட்ட முடியாது. உங்கள் பொண்ணு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் நான் இதை பண்ணுறேன். உங்கள் ரெண்டு பேர் நிலைமையை நினச்சாலே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த வீட்டை விற்று உங்களுக்கு கிடைக்கிற காசை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், மிச்சத்தை நானே சரி பார்த்துக்கிறேன். மிகவும் பெருந்தன்மையாக அந்த நபர் கூறிவிட அவன் விரித்த வலையில் அந்த குழந்தையின் அப்பாவும் விழுந்து விட்டார். அந்த நபர் சொன்னது பொய்யில்லை. உண்மையாகவே அந்த வீட்டை விற்றால் அவர் மகளின் மருத்துவ செலவை ஈடுகட்டிட முடியாது. வீடும் இல்லாமல் நோயும் குணப்படுத்த முடியாமல் போனால் ஒன்றும் இல்லாமல் தவிக்க வேண்டுமே என்றும் நினைத்து வருந்தினார். ஆனால் இப்போது அந்த நபர் கொடுத்த ஊக்கத்தில் வீட்டை எப்படியாவது விற்று மகளை காப்பாற்றிட வேண்டும் என்று ஊர்ஜிதமாய் நினைத்தார். ஓகே டாக்டர், நான் வீட்டை வித்துறேன். அதில் வெற்றி புன்னகை சிந்தினான் அவன். அப்ப நீங்க முதல்ல போய் வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணுங்க. உங்க பொண்ணை நான் எப்படியாவது குணப்படுத்திடுறேன். அதற்கு சம்மதம் தெரிவித்த அப்பா உடனே வீட்டை விற்க புறப்பட்டார். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சேவியருக்கு இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் பெரிய பித்தலாட்டக்காரன். இதற்கு முன் அவனை அவன் பார்த்திருக்கிறான். ஸ்கை ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த பொழுது ஒரு முறை அவனை பார்க்கிங்கில் சந்தித்திருக்கிறான். அவனும் சாதாரண சிறிய மருத்துவமனையில் வேலை பார்க்கும் மருத்துவன்தான். அப்பா மகளிடம் இருந்து வீட்டை விற்க வைத்து அதில் இருந்து வரும் பணத்தை பறித்து கொள்ள போலி நாடகம் ஆடுகிறான். அவனால் நிச்சயம் அந்த சிறு பெண்ணின் வியாதியை குணப்படுத்த முடியாது. எழுங்க, உங்க பொண்ணுக்கு நானே ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். நீங்க வீட்டை விற்க வேண்டாம், எனக்கு ஒத்த பைசா தர வேண்டாம். நிஜமாவா? நம்ப முடியாமல் கேட்டார்.
இப்படிப்பட்ட வியாதியை நிஜமாகவே ஒருவர் இலவசமாய் குணப்படுத்துவாரா என்று நம்ப முடியாமல் சேவையரை பார்த்தார். தன் திட்டத்தை பாழாக்கியவன் மீது கோபத்தில் இருந்தான் டாக்டர். அவனை நம்பாதீங்க, அவனை பார்த்தாலே டாக்டர் மாதிரி இல்ல, உடல் உறுப்பை திருட்டுத்தனமா விக்கிறவன் மாதிரி இருக்கான். நம்பி போய் உங்க பொண்ணை பறி கொடுத்துறாதீங்க. அவனை நம்பாதீங்க, சின்ன ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற சாதாரண டாக்டர் அவன். அவன் ஹாஸ்பிட்டலில் பிளட் கேன்சர் சரி பண்ணுற அளவு ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. உங்கள் பணத்தெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுன்னு பேரில் சுருட்டிக்க பார்க்குறான். இப்போவே இந்த இடத்துல உங்கள் பொண்ணை என்னால் சரிப்படுத்த முடியும். டேய் ஓவராக பேசாத, யோசிக்காமல் சும்மா வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காத. இந்த இடத்துலையே பிளட் கேன்சரை சரி பண்ணியிருப்பியா? உனக்கு மெடிக்கலை பற்றி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த இடத்துல சரி பண்ண அதென்ன சாதாரண சளி காய்ச்சல் நினைச்சியா? தன் குட்டை வெளிப்பட்டு விட்டதே என்ற கோபத்தில் கத்தினான் அவன். அவர்கள் விவாதம் அங்கு இருப்பவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அங்கு இருப்பவர்கள் எல்லாம் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள். சில சிறிய மருத்துவமனைகள் உடல் உறுப்புகளை விற்பது பற்றி அறிந்திருந்தவர்கள் சேவியர் அவர்களில் ஒருவன் என்று நினைத்து காவல்துறைக்கு அழைப்போம் என்று மிரட்டல் விட்டார்கள். ஆனால் சேவியர் அவர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணின் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தார். ஏய் குட்டி, உன் கையை கொடுக்கறியா? நான் உன்னை இப்பவே சரி பண்றேன். புன்னகையுடன் கேட்டவனை முட்டை விழிகளால் ஆச்சரியமாய் பார்த்தாள். அதன்பின் அவள் கைகளை நீட்டிட சேவியர் அவள் நாடையை பிடித்து அந்த பெண்ணின் உடல்நிலையை உணர்ந்தார். அவனின் மந்திர சக்தி அந்த சிறுமிக்கு என்ன பிரச்சனை என்று காட்டியது. அடுத்த நொடி எழுந்து நின்றான். எந்த ஹாஸ்பிட்டல்ல பிளட் கேன்சர் இருக்கிறதா சொன்னாங்க? என்ன என்ன சார் கேக்குறீங்க? இந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இல்ல, அவளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, அவளுக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கு. இதை கேட்டதும் அங்கிருக்கும் அனைவருமே பெரிதாய் அதர்ந்தார்கள். கேளுங்க டாக்டர் எக்ஸ் ஆடியோ சீரிஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.